கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 44வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்மால் செய்துவிட முடியும் என்றால் அதில் கர்த்தருடைய துணையை நாடி நாம் விண்ணப்பமாக அநேக வேளைகளில் ஜெபிப்பதில்லை. நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம் வரும்போது கர்த்தரிடத்தில் நாம் விடாமல் ஜெபிக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பலமோ பராக்கிரமமோ அல்ல, தேவனுடைய ஆவியில்தான் ஆகும் என்று நாம் உணரும்போது கர்த்தர் நம்முடன் இருந்து நமக்கு எதிராக வரும் பகைவர்களிடம் இருந்து நம்மை பாதுகாத்து அந்த எதிரிகளையும் வெட்கப்பட்டு போகச் செய்வார். நம்முடைய பணமோ செல்வாக்கோ படித்த பட்டமோ நமக்கு உதவுவதை விட ஆண்டவர் இயேசு நமக்கு பெரிய அரணும் கோட்டையுமாய் இருந்து நம்மை இரட்சித்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் இயேசுவை மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் பிடித்து கொள்வோம், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்போம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றும் எங்களுக்கு இரட்சிப்பு உம்மிடத்தில் இருந்துதான் வரும் என்பதையும் உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு நாங்கள் எங்கள் செவியை சாய்த்து மனமடிவுக்குள்ளாக போகாமல் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் எங்கள் பாரங்களை எல்லாம் வைத்து விடுகிறோம். நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, விடுதலையை தாங்க. எல்லா துதியகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.